தமிழ் சினிமாவில் நடிப்புக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு நடிகர்னா அது விக்ரம் மட்டும்தான். அன்னியன், ஐ போன்ற படங்களுக்காக தன்னோட உடலமைப்பை மாற்றி கடினமாக உழைச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலங்களில் விக்ரமோட நடிப்பில் ரிலீஸான சேது, காசி போன்ற படங்கள் இன்றளவும் பேசப்பட்டு வருது. நடிகர் விக்ரம் 1995 தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆனால் 99 அப்புறம்தான் அவரோட முகம் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. இதுக்கு காரணம் சேது படம்தான். இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாத்தோட கவனமும் விக்ரம் பக்கம் திரும்பிச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் நடித்த எல்லா படங்களும் வரிசையாக வெற்றி பெற ஆரம்பிச்சுது. இதன் மூலமாக தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக மாறினார் விக்ரம். தற்போது கோலிவுட்டோட முன்னணி இயக்குனரோட படங்கள்லாம் நடிச்சிட்ருக்காரு விக்ரம். தற்போது விக்ரம் பத்தின செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. கடந்த 95 இயக்குனர் மணிரத்னத்தோட இயக்கத்தில் உருவாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்தான் பம்பாய். இந்த படத்தில் கதாநாயகனாக முதல்ல நடிக்க இருந்தது விக்ரம் தான். இவர் தான் முதல்ல இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. அந்த சமயத்தில் விக்ரம் புதிய மன்னர்கள் படத்தில் நடிக்க தாடி வளர்த்துட்டு இருந்தார். ஆனால் பம்பாய் படத்தில் நடிக்க தாடியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. தாடியை எடுக்க விக்ரம் மறுத்ததால் பம்பாய் படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை இந்த படத்தில் விக்ரம் நடிச்சிருந்தா 95 அவர் பிரபலமாகி இருப்பார் போல.